எப்படி வருதுண்டு? இங்கே வரையும் வந்துட்டு அவர் அங்கே வரையும் பறந்துகொண்டு போகிறார். அப்படி ஒவ்வொரு சுறாவும் ஒவ்வொரு விதம், ஜெட் மாதிரி தான் போய்கொண்டிருக்கேன். ஒரு மனிதனை வந்து அதிசயப்படுத்தக்கூடிய அளவுக்கான உயிரினங்கள்கிட்ட இஞ்சி பாருங்க, இந்த இவ்வளவு கூந்தல் முடி இதில் பறக்குதான், ஒன்றே ஒன்று சிக்குப்படாமல் அதை சரியாக தண்டியை தான் எடுத்துக்கொண்டு போகணும் அந்த நூலை. இந்த பில்டிங்குக்கு தான் வந்திருக்கோம். இந்த பில்டிங் வந்து இன்னும் ஓப்பன் ஆகல. அப்போ இதுக்கு தான் அண்ணா வந்து கூட்டிக்கொண்டு போகிறதுக்காக எங்களை வந்து கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்குள்ளதான் போய் பார்க்குற விஷயத்தை வந்து பார்க்க போறோம். அண்ணாச்சி வந்து கைய காட்டுறாரு, இஞ்சால போயிடாதீங்க. முடிவு செய்வோம். இதுதான் அந்த இதோட பெயர். எப்படி குளிர்ச்சியா வச்சிருக்கிறான் அந்த பேரை சமைக்கிற எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ரம்ப எங்கட கருகி போடுற ரம்பைய அழகு பொருளா வந்து வச்சிருக்கிறான். நல்லா தானே இருக்க. எங்கட ஊர்ல எல்லாம் இப்படி ரொம்ப இருந்தா ஊரிலேயும் இருக்காது. எல்லாம் புடிங்கண்டே கரைக்கி போட்டுருவாங்க. அழகு காண்டி இவ்வளவுதான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன். என்ன கட்டு வச்சிருக்கிறான் உண்மையிலே? உண்மையான உண்மையான கதை இது. என்னது மைக்டோனா? ஓ, நடுக எங்கட பொடியல். வெளியில உள்ளவங்க முழு பேரும் சொல்லுவாங்க, எங்கடானா மைக்டோனாஸ், எங்க வேலை செய்யற மைக்டோனாஸ்ல வேலை செய்யறான். எங்கடா சாப்பாடு கட்டி கொண்டு நீ மைக்டோனாஸ் எல்லாம் கட்டி கொண்டு வந்தான்டா. அதுக்கு இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். ஒருக்கா பாப்பா மைக்டோனாஸ் எப்படி இருக்கண்டு. இங்கயா ரோடர் கொலை எல்லாத்துக்கும் தனித்தனித்தான் உண்டு. மைக்டோனாஸா? மைக்டோனாஸ்ல ஒரு லைட்டான ஒரு காலமா சாப்பாடு சாப்பிட்டு போட்டு வலிக்கிடுவோம் அப்படின்னக்கா வந்து இருக்கிறோம். சாப்பிட்டு வலிக்கிடுவோமா? இலங்கை காசு ஐயாயிரம் எனக்கு வந்து இங்க வந்து இடம் மூலம் வந்து பெருசா தெரியாது. எக்மன் அண்ணா வந்து சொல்லி இருக்கிறார், இதுக்குள்ள போ, சட்டப்படி நல்ல ஒரு இடம், உள்ளுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீ பார்க்கலாம். என்ன அப்படித்தானே ஆள் சொல்லி இருக்குது? இப்ப நான் உள்ளுக்கு போக போறேன், போய் பார்த்தா அங்க அழகான இடங்கள் உண்மையாவே இவர் சொன்ன மாதிரி நிறைய இடம் இருந்தா இவரை நம்பி நீங்க வரலாம். மீன்கள் ஓ, இந்த பாருங்க, இதுக்குள்ளதான் போகணும் நாங்க. இப்ப இதுக்குள்ள போக போறோம், கேமராவை மாத்தி போட்டு அடுத்த வளம் ஒரு உள்ளுக்கு போவோம். மக்களும் அலை அலையா குவிஞ்சு போய் கொண்டிருக்கிறோம். என்னென்ன இலங்கை காசுக்கு வந்து 10,000 ரூபாய் கிட்ட கேக்குறாங்க உள்ளுக்கு போய் பாக்குறதுக்கு. இந்த படியில பிரடியில அழிவற்றுவோம் விழுந்துருவோம் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கேன்.
வந்துட்டோம் வந்துட்டன் நெருங்கி வந்துட்டன்னா அகப்பட்டான கடந்து வந்துட்டோம் கடலோரம் வெள்ள கோபுரம் அதை பார்த்ததுமே ஆனந்தத்தில் அழுகதான் வரும். வந்துட்டவன் இப்போ இதுக்குள்ளதான் போய் பார்க்க போறோம். ஒருக்கா போய் பார்த்துருவோம். அப்படின்றாங்க இப்படின்றாங்க சரியான பாதுவிய வந்து கூட்டிக்கொண்டு வரையில நேற்று புள்ளா நடந்து தெரிஞ்சு ஏலாம இருக்கிறா வந்து என்னன்னு சொல்றது இரவு புள்ளா கால் உழையுதுன்னு சொல்லி அப்ப இன்னைக்கு பேசாம வீட்டுல படுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். என்ன நேற்று ஒரு மார்க்கெட்டுக்கு போனது அப்படி மார்க்கெட்டை ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு தெரிஞ்சதுல ஆளு கொஞ்சம் மேலாம போயிட்டுது. அண்ணன் வரையில நான் தான் இப்ப உள்ளுக்கு போக போறேன். பாத்தீங்கன்னா இங்க பாருங்க என்னுடைய டிக்கெட் தந்துருக்குது. உள்ளுக்கு ஒருக்கா போயிடுவோம். அங்க பாருங்க எல்லாரும் வந்து உள்ளுக்கு போய்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியாலையும் வந்து பாருங்க லைன்ல வந்து இருக்கின்ற மக்கள் ரைட் பழிக்கிடுவோம். உங்களுக்கு வரட்டா போயிட்டு சந்தோஷமா சந்திப்போம். மண்ணி ஜல்லிக்கும் வர உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் டி கே கார்த்திகேயன். சூப்பர் சூப்பரா கேமராவை மாத்தி வச்சிடுவோம். கேமராவை மாத்தி வச்சாதான் நம்ம போறது வந்து தெரியும். ரைட் விளங்க ஒரு போட்டோ எடுக்கிற இடம் ஒன்று இருக்குது. இதுல போன உடனே போட்டோவை ஆக்களை செட்டப் பண்ணி இதுல நில்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே இருந்து ஒரு நல்ல கேமரா ஒன்று வச்சு வித்த காட்டி எடுக்கிறா போட்டோ எடுத்துட்டு உடனே கடதாசியை வச்சு கொடுக்குறது. சூப்பர் சூப்பரா ரைட் மீன் வந்து பார்க்குற இடம் உண்டு. இங்கே குகை மாதிரி இருக்கு. சரி பார்ப்போம் நம்ம என்ன புது மீன்களை ஏதாவது பார்க்குறதுக்கு இருக்கா. இதுதான் இப்போ ஓப்பனிங் உள்ளுக்கு வந்திருக்கிறோம். என்னடா குஞ்சு மீன் எல்லாம் மீனாக கட்டுருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பேய் இருக்குண்டாங்க பிசாசு இருக்குண்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பெரிய மீன் அழகா ஓடிக்கொண்டிருக்கு மீன். இது என்ன விளையாட்டு நடக்குதுண்டா? இது ஏதோ இது நிலத்துக்குள்ள மீன் ஓடுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்துருக்குது. கீழே வந்து பார்த்தா பேத்த மாதிரி ஒரு பெரிய மீன் ஓடுதா. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு பேத்த குஞ்சு வளர்க்காத ஆக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மீன். அக்கா வந்து தன் பிள்ளைக்கு வச்சு காட்டி கொண்டு இருக்கிறாவ. பாதவியாக்கள் இங்கே தான் வந்திருக்கணும் மிஸ் பண்ண விட்டுட்டாங்க. அந்த பென்குயின் அழகா
படுத்து இருக்குதா? இதுக்குள்ளேயும் சின்ன கடை ஒன்று இருக்குது. இங்க அப்படியே பாப்போம் என்ன என்ன இருக்குன்ற சும்மா இருக்கா ஓடி. இங்காலையும் ஒரு பாதை போகுது, அங்காலையும் ஒரு பாதை போகுது, எங்க போறேன்னு தெரியாம இருக்குது. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு கூடாரங்களை உருவாக்கி ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு வகையான மீன்களை வந்து வச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே வாழ்விடங்களை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இங்கே அப்படியே வந்த ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. நல்ல ஒரு இருட்டான ஃபீலிங்ஸ் ஒன்று கொடுத்து அப்படியே வர 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 இங்கே தவளையலை பாருங்களேன், கலர்ஃபுல்லான தவளையல். இங்கே ஏதோ அந்த பிளாஸ்டிக்கில் செய்து விட்டார்கள் மாதிரியான தவளை வந்து இதுக்குள்ள தண்ணி இல்லை, ஒரு ஈரளிப்பான மலைப்பகுதி எப்படி இருக்குமோ அந்த மலைப்பகுதியை அப்படியே உருவாக்கி இருக்கிறாங்களே இதுக்குள்ள. அந்த டெம்பரேச்சர் அதில் தான் இந்த தவளை வந்து வாழும். அந்த தவளையை அழகாக வந்து விட்டுருக்கு. அது கலர் கொடுத்த தவளை ஒன்று உள்ளுக்கு நிற்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த உடும்பு அப்படின்னு சொல்லுவோம், உடும்பா இல்லை கவர கொய்யாவான்னு தெரியல, ஆனால் கலர் கலர் உடும்பு. இங்கே அப்படியே அதுக்கும் அதுக்கான வெப்பநிலை ஒரு மலைப்பகுதி மாதிரி ஒன்றை உருவாக்கி அதுக்குள்ளே அவரை வந்து விட்டுருக்கணும் அழகா. இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா மீமி மீன் குஞ்ச அப்படி விட்டுருக்கு, கலர் கலராக கலர் கலராக. அப்படியே வந்து பார்த்தா இஞ்சால குகை மாதிரி அப்படியே ஒரு மேலால அப்படி ஓடி மேலால ஒரு ஆவி மாதிரி பறந்து ஒன்று இருக்குது. அந்த ஆவி எப்படி கிளப்புறாங்கன்னு தெரியல, ஆனால் ஆவி மாதிரி பறந்து ஒன்று இருக்கு. இதுக்குள்ள இதுக்குள்ள நத்த மாதிரி ஒரு ஐட்டம் இங்கே. ஓ நத்த இது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க இருக்கு. இங்கே அது ஒரு இடத்துல ஏதோ ஒன்று இருக்கும். சரி விடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமை ஆமாம் வந்து மேஞ்சு கொண்டு இருக்குது. ஆமை ஆமை கலரான ஒரு ஆமையை இலை போட்டு மேய விட்டுருக்கணும். அதுக்கண்ட ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. என்னென்ன மீன் ஐட்டங்கள் இருக்குதோ அவ்வளோ மீன் ஐட்டத்தையும் விட்டு அதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்த உருவாக்கிடுவேன். இது இப்படி சுற்றி வர ஒரு ரவுண்டாக இருக்குது. அதில் வந்து பார்த்தா அங்கங்கே இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு பழங்கால மீன் இனம் தானே நினைக்கிறேன். உண்மையான எலும்பா இல்லை பொய்யான எலும்பான்னு தெரியல, உள்ளுக்கு வச்சுக்கிற எலும்பு. அதே மாதிரி இது வந்து இதுவும் ஏதோ ஒரு உடும்பினத்தை சேர்ந்தது தானே, ஆனால் பார்த்தா பின்னுக்கு டைனோசர் மாதிரி அந்த ஒரு பறக்கிற தன்மை.
எப்படி இருக்காண்டு இந்த மாதிரி ஒரு இனம் வந்து இதுக்குள்ள இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாம்பினம் தெரியும் தானே, பச்சை பச்சை குத்தின உன்னோட பேர வழியில குச்சேண்டி ஒன் சாரி 10,000 வீர. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அந்த கேமிங் மாதிரி பொறி விற்கிற கடை, பெப்சி விற்கிற கடை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடைகள் வந்து இதுக்குள்ள இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மீனோட இருந்து படம் எடுக்கணும் மட்டும் ஆசை வயலுக்கு. பிள்ளைய சந்தோஷப்படுத்துறதுக்காக மீனோட இருந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கணுமா. எங்கட ஆக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க, சரி பிரச்சனை இல்லை, அவங்கள வேறு ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வர்றது தானே, வந்திருக்கலாம். பாதவிக்கு வந்து நடந்து திரிஞ்சு இயலாதுன்னு சொல்லி இரவிரவா கால் உழைவுன்னு சொல்லி இருந்தா போல தான் இன்றைக்கு வா விட்டுட்டு வந்தது. ரெஸ்ட் ஒன்று எடுக்கட்டுமாண்டு. இந்த மீன்கள் எல்லாம் அவளுக்கு நல்ல ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துருக்கும். இப்போ அப்படியே போ கொண்டு போகுது, போ போ அப்படியே ஒரு இடத்துக்குள்ளால கொண்டு போய் கொண்டிருக்கும். மனதுக்கு ஒரு நல்ல ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு இடம், நல்ல ஃபீலிங்ஸ். எப்படி உணர்வுகள், எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி எங்கட உணர்வுகள் இருக்கு அப்படின்றது தான் நீங்கள் விஷயம். இதுக்குள்ள என்னத்தை அப்படி பார்க்குறாங்க, ஒன்றையுமே காணையில கண்ணால. மலைப்பாம்பு அங்க வந்து பாத்தீங்கன்னா பின்னுக்கு பாம்பு, அது நோய் சரிக்குது, கிளியர் குறைவா இருக்கு. ஏ எல்லா இன மீன்களும் இங்க வந்து இருக்குது, திருக்க போய் கொண்டிருக்குது. கடல் மீன்கள், எல்லா வகையான மீன்களும் உண்மையான ஒரு கடல ஃபீலிங்ஸை வந்து கொடுத்துருக்கணுமா பின்னுக்கு பேக்ரவுண்ட்ல அலை அடிக்கிறத. வாவ், காலை கையிலேயே தூக்கி காட்டுறாங்க அவரோடக்கா. சூப்பர் சூப்பர். தொட்டு பாக்குறதுக்கு எல்லாம் விட்டு இருக்கிறாங்களா, திருக்கிற விளையாட்ட பாருங்க. திருக்க வருவல் அந்த மாதிரி இருக்க மாட்ட மாதிரி தான் எங்களுக்கு தெரியும், ஆனா திருக்க அழகா பறந்தது நீங்க. கடலுக்கு அடியில வேற வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்க வந்து லைவா பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுல என்ன செய்திருக்கிறாங்கண்டா, டி ஷர்ட்டுகளுக்கு கலர் போடுறது,
அந்த மாதிரி கலர் ஒர்க் நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை வந்து எழுதி பிரிண்ட் பண்ணி தருவாங்க டிஷர்ட்டில். நாங்கள் அழகாக வந்து போட்டுட்டு வெளியே வரலாம். என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பிள்ளைய வந்து விட்டுட்டு அழகா பறந்து கொண்டிருக்கிற மீன்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதே மாதிரி இது டொய்லெட் ரெண்டு கொடுத்துருக்கு. இதுவும் ஒரு நல்ல ஃபீலிங்ஸை கொடுக்குற இடமா தான் இருக்குது. பார்ப்போம், இதுக்குள்ள ஒரு கப்போய் பார்ப்போம் என்ன நடக்குது. நீங்க ஆவியல் பறக்கிற மாதிரி எல்லாம் கொடுத்து இந்த கனவாட கை இப்படி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. கனவா கூந்தல் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நினைக்கணும். ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லி அதுதான் இந்த ஐட்டம். அது அப்படி ஒரு குவளையில் அடைச்சி வச்சிருக்குது. இது கடலில் வந்து செயல்படைய கிளாக்களால் கண்டுபொள்ளையில் பெருசாக இனம் காண மாட்டோம். இங்கே கடக்கண்டு இதை தனியாக அடைச்சிருக்கு. தண்ணி மாதிரியே கடலில் வந்திருக்கு. ஆனால் இதுவும் ஒரு உயிரினம்தான், ஓடிக்கொண்டே தான் இருக்குது. அதை இந்த மாதிரி லைட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு குவளையில் வந்து அடைச்சி வச்சிருக்கணும். ஓ, அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இங்கே இது ஒரு இனம். அது எப்படி ஓடைக்குள்ள எப்படி ஓடுதுங்க கடல் உயிரினங்களில். இந்த உலகம் வந்து ஆச்சரியம் நிறைஞ்சது, நிறைய ஆச்சரியங்களை தனக்குள்ள உள்ளடக்குனதாக வந்து இருக்குது. உயிரினங்களில் வந்து அதிசயிக்க ஒரு மனிதனை வந்து அதிசயப்படுத்தக்கூடிய அளவுக்கான உயிரினங்கள்கிட்ட இஞ்சி பாருங்க. இந்த இவ்வளவு கூந்தல் முடி இதில் பறக்குதான்னா ஒன்றே ஒன்று சிக்குப்படாமல் அதை சரியாக தண்டையை தான் எடுத்துக்கொண்டு போகணும் அந்த நூலை. ஆனால் இவ்வளவு ஓடுதுன்னு சிக்குப்பட்ட மாதிரி தெரியலை. சிக்குப்பட்டிருந்தால் இதெல்லாம் உயிரோடு இருக்கலாது. ஒரு மீன் இனம் ஜெல்லிஃபிஷ். நான் வந்து இதுக்குள்ள பார்த்ததுலயே இதுதான் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா இருந்தது. பார்க்காதது ஒரு நாளும். இந்த உலகமே ஆச்சரியமானதுன்றதுக்கு வந்து இந்த மாதிரி உயிரினங்கள்ட படைப்பு வந்து உண்மையிலேயே உபரிதட்ட அமைப்பும் உடல் அமைப்பும் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சும்மா உருவாக்கப்படையில, இந்த பூமிக்கு ஏதோ ஒரு தேவை வேண்டியதால இருக்குது. ஜெல்லி ஃபிஷ் உபட்டும் ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு விதம். அங்க முதல் ஆரம்பத்தில் நாங்க வந்து பார்த்தது உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி ஒரு ரோலருக்குள்ள இப்படி அடைச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஜெட் மாதிரி தான் போய்கொண்டிருக்கேன். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க அழகா சின்ன இந்த விண்வெளிக்கு போற ரொக்கேட்டுகள் இதுகளோட வடிவமைப்பு மாதிரி இது வந்து பயணம் செய்யுது. இந்த இடத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குதுங்க. அப்படியே நாங்கப்பா அங்கால போய் பார்ப்போம். இதுக்களால ஒரு பாதை ஒன்று போகுது. வாவ், இது ஒரு வெயிட்டிங் ஹோல் மாதிரி ஒரு ஹோல் உண்டு. வெயிட் பண்ணி இருக்கிறேன்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
வாயன்னு போட்டிருக்கு சுறாட வாய் மாதிரி. அது மாதிரி இது ஏதோ கொயின் போட்டு இந்த சோடாக்கள் யூஸ்வலாக வந்து எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு மிஷினும் வந்து வச்சுருக்கு. அது மாதிரி அப்படியே திரும்பினோம்னு சொன்னால் ஒரு வாய் மாதிரி போட்டு நீங்கள் முழுமையான ஒரு ஃபீலிங்ஸ். அப்படியே ஒரு மீன் குகை மாதிரி ஒன்றை உருவாக்கி இருக்கு. ஒரு குகைக்குள்ளால அப்படியே போகுது. அதுக்கான பாறை வடிவமைப்புகள் எல்லாமே வந்து கடல்ல கடலுக்கு அடியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. நல்லா இருக்கு. சுறா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு ஒரு சுறா உண்டு. இந்த ஃபீலிங்கு நல்லா தான் இருக்குது. முழுமையான ஒரு கூழாகவும் இருக்குது. என்ன கடுங்கூழாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த இதில் இருந்து ரசிக்கக்கூடிய மாதிரிக்கு ரெண்டு சீட்டும் வந்து போட்டு விட்ருக்குறாங்க. இந்த மீன் அங்கே அதுக்குள்ளால் தெரிஞ்ச மீன்கள் இதுக்குள்ளாலையும் வரும். ஆச்சரியம் நிறைந்த உலகம். நாங்கள் பார்த்த விஷயங்கள் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் விஷயம் என்று தான் சொல்லலாம். இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்காத விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இங்கே பாருங்க, திருக்கன்ற ஒரு இனத்தை மட்டும்தான் தெரியும். திருக்கையிலேயே எத்தனை ரகம் இருக்கு, எத்தனை விதம் இருக்கு. முழுக்க முழுக்க சுறாதான் இருக்கு பெரும்பாலானது. ஒன்றே ஒன்று பிடிச்சி தின்னாத இனங்களா பார்த்து விடணும். மீனை பற்றி நல்லா தெரிஞ்சு இதை ஒன்றை உருவாக்குறன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு சுறாவும் ஒவ்வொரு விதம். அது மாதிரி உள்ளுக்கு ஒரு சிலையை வந்து வச்சிருக்கணும். ஒரு மன்னர் சில மீன் மீன்களுக்குரிய ஒரு அப்படியே நாங்கள் இப்படியே போக வேண்டியதான். அப்படியே போக எங்கே போகுது அப்படின்றத பார்ப்போம். இன்னும் முடியலை, பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்போ அங்கே அங்கே பார்த்த மீன் ஒரு சைட் தான் இந்த இந்த சைட்லேயும் ஓடிக்கொண்டிருக்குங்க. சுறாக்கள் சாம்ராஜ்யமா அப்படியே நாங்கள் நேர இழுத்து கொண்டு போனோம் என்று சொன்னால் அடுத்தது பென் குயின். இந்த இடத்துக்கு வந்தனாங்களா? இது என்ன சாமான? இது விஆர் அந்த கேம். நல்ல ஃபீலிங்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த கேம். அந்த கண்ணாடிக்கு 3D
இந்த ரெண்டு பாதை இருக்கு. சரி இப்படி போய் பார்ப்போம். ஆ ஆ ஆ ஆ இந்த பென் குயின் என்று சொல்லக்கூடிய அந்த எப்படி போகுது பாருங்க ஜெட் மாதிரி, உண்மையிலேயே அழகா இருக்குது. இதெல்லாம் அரிய வகை அரிய காட்சிகள் வந்து நம்ம கடல்ல ரியலா அது எப்படி உள்ளுக்கு மூவ் ஆகி போவோம், வெளியே பார்ப்போம் ஒரு உருவம், ஆனால் உள்ளுக்கு எப்படி போய் கொண்டிருக்குமன்றது யாருக்குமே வந்து தெரியாதுங்க. இனிலண்ட ஒரு ஸ்பீடாக போகக்கூடியது, தரையிலையும் கடல்லையும் உயிர் வாழக்கூடியது. இதில் வந்து பென் குயினை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பாதை, இங்கேயால ஒரு பாதை காட்டுறாங்க, இங்கேயால ஒரு பாதை. நம்ம முதல் இதுக்குள்ளால போய் பார்ப்போம். இது ஒரு படியலுக்குரிய ஒரு கேமிங்குக்குரிய இடம் மாதிரி இருக்கு. இது அந்த பென் குயின் இருக்கிறத இந்த இந்த பக்கம் சைடு ஒரு நாலு வியூ கிடைக்குதுங்க. எப்படி வருது அந்த இங்கே வரையும் வந்துட்டு அவர் அங்கே வரையும் பறந்து கொண்டு போகிறார். அப்படியே பறவைகள் பறந்து திரிகிற மாதிரி அவர் வந்து பறந்து திரிகிறார். தண்ணி கடியால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மீன் எல்லாம் இந்த பெண் குயின் அது இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்குள்ளால் ஏறி குடும்பத்தோட வரைக்குள்ள எப்படியும் புள்ளியல் விட மாட்டாங்க, கரைச்சல் கொடுத்து கேட்பாங்க, இந்த பொருள் வேண்டித்தாங்கப்பா, இது வேண்டித்தாங்கப்பா, அதை வேண்டித்தாங்கப்பா, இதை வேண்டித்தாங்கப்பான்ட்டு. அப்போ அதை வித்துடலாமன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பொருட்கள் விற்கிற கடையையும் உள்ளுக்கு அதெல்லாம் பார்த்து முடிஞ்சு வரைக்குள்ளே அந்த எண்டிங்கில் சரியாக வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கட்டாயம் வேண்ட சொல்லி சொல்லுங்க சுறா பெண் குயின் அதையெல்லாம் பார்த்த பிள்ளைகள் எப்படியும் அந்த மீன் ஒன்று நான் வீட்டுக்கு கொண்டு போகணுமென்ற ஒரு விருப்பம் உண்டு வரைக்குள்ள விருப்பம் உண்டு வரைக்குள்ள சூப்பராக வந்து செய்வினம். இது முடிஞ்சு இப்போ அடுத்தது எங்கே போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அக்கா எவ்வளோ வடிவான அக்கா ஒரு ஆள் போகிறாண்டு இப்போ நாங்கள் வந்துட்டோம்ட்டு நினைக்கிறேன். வெளியே இங்கே இருந்தால் நான் போனார் வெளியே வந்துட்டேன். அப்போ இன்னும் ஒரு இடம் ஏதோ ஒன்று இருக்குது பார்க்குறதுக்கு போகிறதுக்குன்னு சொல்லி இங்கே டிக்கெட் தந்தபடி இருக்குது. இப்போ இதை கொடுத்து அடுத்த இடத்த வந்து போய் பார்க்க போகிறோம். என்ன இடம்ண்டு மீன் பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏண்டா இதுதான் நான் ஓப்பனிங் நான் போன இடம் நல்ல பொடியன் மீன் பார்த்துட்டு அப்படியே வந்து மியூசியம்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த மியூசியத்துக்கும் வந்து போயிருந்தேனா அந்த வீடியோ அடுத்தது பார்ட் டூவில் வந்து நினைக்கிறேன். இப்போ தாய்லாந்தில் வந்து பார்ட் டூன்னு சொல்லி வரும், அதில் அடுத்த கட்ட வீடியோவை வந்து போடுவான். வீடியோவை பார்க்காதவர்கள் வந்து டிகேவன் என்ற எங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து வீடியோவை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன்.